ஹாய் காய் செல்லால் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா காக்ஸி டெனியான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் டெய்ல் போன் பெயின்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து சடனாக வந்து இன்ஜுரி ஆகிருக்கும் நடக்க கீழே விழுந்துறது இல்லை பைக் ட்ராவல் ரொம்ப தூரம் வந்து போய் பண்ணுறது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு உக்காற போது இல்லை சாஞ்சி பொஷனில் உட்காந்துருப்பாங்க இந்த பொசிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா லம்பா ரீஜனில் வந்து அதாவது பேக் போன் இருக்குது பார்த்திங்களா அது கீழே வந்து சேக்கிரம்னு சொல்லக்கூடிய ஒரு போன் இருக்குது அது கீழே வந்து காக்ஸிக் போன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்குது அந்த போன் வந்து அந்த இன்ஜுரி ஆகும்போது கீழே விழும்போது உங்களுக்கு வந்து இன்ஜுரியாக சான்சஸ் நிறையவே இருக்கும் இல்லை பெண்டாக இருக்கும் இல்லை ஃப்ராக்சர் இருக்கும் இல்லை அந்த இந்த காக்ஸிக்கும் சேக்கிரமும் சேர்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில் உட்கார முடியாது தரையில் உட்கார முடியாது சப்பலாங்களை போட்டு உட்கார முடியாது கால்நடை உட்கார முடியாது ஏன் மார்னிங் எழுந்து வாஷ்ரூம் போகும்போது கூட சரிங்களா ஸோ கொக்சிடினியாக பெயின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாஷ்ரூம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைஃப் கிட்டே கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெயின் எவ்வளோ மோசமாக இருக்குது சரிங்களா டெய்லி மார்னிங் எப்பவுமே அந்த பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த வீடியோ உங்களுக்கு மிக் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி காக்சிடீனியா பெயின்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் புரியும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸசைஸ் போன போதுமானது ஆனால் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த விஷயம் வந்து இந்த பெயின் வந்து டூ இயர்ஸாக இருக்குது க்ரானிக்காக இருக்குது என்ன விஷயம் பண்ணால் வந்து ரிலீஃப் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு க்ளூட்டியல் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் கண்டிப்பாக பண்ணுங்க க்ளூட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் சில பேர் வந்து டோனட் பில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அந்த பில்லில் உட்காந்திங்கன்னா சில சில பேரால் என்னால் டோனட் பில்லோ வாங்க முடியல என்னால் வீட்டில் உட்கார்ந்துட்டு தான் இருக்க முடியுது இந்த உட்காந்து நான் வேலை பார்க்குறேன் சிஸ்டம் பேஸ் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னால் நடந்துட்டே தூரமாக தூரம் போக முடியல பெயின் லெவல் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளூட் மசில்ஸை வந்து க்ரோத் பண்ணிவிட்டு அதாவது மசிலில் ஒரு க்ரோத் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இங்கே உட்காரும்போது அந்த க்ளூட் மசில் வந்து ப்ரெஷர் வந்து உங்கள் காக்சிட்டிக் போனில் வந்து அடிபடாது அதனால் வந்து பெயின் லெவல் ரெடிப்படாது சரிங்களா ஸோ நீங்கள் உட்கார கொஷின் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் லெவல் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நாமளாக நிமிட உட்காந்தாலோ இல்லை சாஞ்சு உட்காந்தாலோ உங்களுக்கு அந்த போன் வந்து உங்களுக்கு இடிபடும் பெயின் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்களேன் காக்ஸிக் போன் வந்து ஆங்கிள் மாறி உங்களுக்கு உட்கார கொஷின் வந்து அடிப்படாது அடிப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெயின் வந்து ரொம்ப சரியாகவே ஆகாது அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஐஎஃப்டி மீன் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஒரு விஷயம் இருக்குது ஐஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லேசர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் லெவல் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மூணுமே எடுத்தீங்க அப்படின்னா பெயின் வந்து க்ரானிக் பெயினாக இருந்தாலும் சரி குயிக்காக ஒன் வீக்கில் சரியாகிற மாதிரி நம்ம பண்ண முடியும் இல்லை என்னால் வந்து ட்ரீட்மெண்ட் வெளியே போய் எடுக்க முடியல இந்த விஷயம் வந்து என்னால் வெளியே போய்ட்டு கிளினிக்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா ஒரு ப்ராப்பர் கைடோடு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் ஹீட் தெரப்பி கொடுக்கணும் எதை டவுட்னா வந்து என்னோடய நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் மீன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அண்ட் டிஸ்பிளேலேயே வந்து இருக்கக்கூடிய மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க மெயில் ஐடி பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் என்ன பொஷன் நீங்கள் பண்ணணும் ஒரு சில கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது மட்டும் நம்ம பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பொஷின் பண்ணணும் எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த பெயினை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்க முடியும் ஒரு பெயின் வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டான வேலை போக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட் தெரப்பி கொடுங்க ஹீட் தெரப்பி தண்ணி கொடுக்கணுமா இல்லை வந்து ஹாட் வாட்டர் பேக் ஒத்தரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீஜனில் ஓகே ஸோ ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆயில்மெண்ட் வந்து அந்த ரீஜனில் போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது நைட் டைமில் போடுறது தான் சேஃப் ஓகேவா ஆயில்மெண்ட் போட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆன விஷயம் வந்து அக்யூவேட் ஆகிடுச்சு ஏன்னா சென்சரி அதில் அந்த இடத்துல வந்து சென்சரி நர்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்டாக இருக்கும் அடிப்பட்டதுனால நான் சொன்னது அடிப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாக வந்து பெயின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் சில பேருக்கு வந்து எஸ்ஐ ஜாயிண்ட் வந்து அஃபெக்டாக இருக்கும் அதாவது சேக்ரே ஜாயிண்ட் வந்து அஃபெக்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு வேகாக பெயின் இருக்கும் அது காக்ஸிடிக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அந்த பெயினை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நம்பரை வந்து பாருங்கள் அந்த கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் நேம் ஏஜ் அப்புறம் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவேன் இல்லை நீங்கள் இதுக்கு எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க ஸ்கேன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட் அமுச்சிங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் என்ன விஷயம் பண்ணலாம் ஹோம் ரெமெடி என்னென்ன பண்ணணும் இல்லை வீட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா ஹீட் தெரப்பி மட்டும் எனக்கு ஒத்துக்க மாட்டேது ஸ்கின் ரொம்ப அலர்ஜி ஆகுது அப்படின்னா ஹீட் தெரப்பி கொடுக்காம அந்த பாட்டை எப்படி சரி பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியா இருங்க அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க பாய்